இனி சம்ம ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். Renocon AAC blocks. It saves 30% in steel, cement and labor cost. ஒவ்வொரு சதுர அடியிலும் சந்தோஷம். மத்திய சென்னை எப்படி இருக்கிறது? தயாநிதி மாறன் ஏற்கனவே 5 வருஷம் டென்யூரும் அவர் தான் இருந்தாரு. இந்த முறை அவருக்கு எப்படி இருக்கு சார் காலத்துல? வினோத் செல்வன் நல்லா பண்றாரு. இப்போ சில பேர் கேட்டாங்க, வினோத் ஏன் கொடுத்தீங்கன்னு கேட்டாங்க. என்ன தப்பு? இளைஞர்களுக்கு கொடுக்கணும். ஆறு எந்த கட்சிங்கிறது 80 வயசு கழுவன கட்சி இல்ல. வினோத் எல்லாம் அடுத்த தலைமுறையினர் ஆக்டிவா பண்றார். அவரு தயாநிதிமாரன் எடுத்து போட்டி போடுற அளவுக்கு தைரியமா வந்திருக்காருன்னா, போட்டி போடுறது மட்டும் இல்ல, களத்துல அப்படி பணியாற்றுறாரு. வினோத் அப்சல்யூட்லி ஹார்ட் ஒர்க்கர். அவரை கை தூக்கி விட போடுறது மத்திய சென்னையில் இருக்கிற நார்த் இந்தியன். போன வாட்டி வினோத் செல்வம் சேகர் பாபுக்கு என்ன டஃப் ஃபைட் கொடுத்தா ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு? துறைமுகம் வாழ்வா சாவா, வாழ்வா சாவான் இருந்தது. சேகர் பாபு ஆல்மோஸ்ட் பாஜகவுக்கான செல்வாக்கு கூடுமா? தமிழிசை சவுந்தரராஜன் இருந்தாங்க, வினோத் பி செல்வம், அதே போல திரு ஆர் சி பால் கனகராஜ் அவர்கள். வினோஜோட தான் ரொம்ப நேரம் கான்வர்சேஷன் பண்ணிட்டு இருந்தாரு. எப்படி பார்க்கறீங்க சார்? தமிழ்நாட்டு மக்கள் எந்த அளவுக்கு 10 வருடங்களுக்கு முன்பு மோடினா ஒரு அப்படின்ற ஒரு லெவல்ல இருந்தவங்க இப்ப வாரி அணைக்க தொடங்கிட்டாங்க. சில காவல்துறை அதிகாரிகள் மீது மத்திய அரசாங்கத்தின் பார்வை திரும்பி இருக்கு. தமிழ்நாட்டு காவல்துறை அதிகாரிகள் டிஎம்கே பேச்சை கேட்டுட்டு மோடியோட கும்பலுக்கு ஆள் சேர்க்க விடாம உயரதிகாரிகள் நடவடிக்கை மோடியின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு தலைவலி ஆரம்பம் வேற ரூபத்தில் வரும். கூட்டத்தை விரட்டி அடிச்சாங்களா? ஜனங்க யாரும் வரக்கூடாதுன்னு விரட்டி இருக்காங்க டி நகர்ல. மோடியை தமிழ்நாடு வாரி அணைத்துக் கொள்கிறது. அவர் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அவரை வந்து எதிர்க்கல. அவர் மேல எந்த கோபமும் கிடையாது. மக்கள் அவர் பக்கம் இருக்காங்கன்றது இந்த ட்ரிப் உருவாக்கி. அண்ணாமலைத்தினாலும் நம்ம கட்சியில டெல்லியில் இருக்கிற ரெண்டாம் கட்ட தலைவர்களே எனக்கு அகைன்ஸ்டா செயல்படும் போது நான் என்னங்க பண்ண முடியும்? உள்ள இருந்து டெல்லி பாலிடிக்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்டாப் பண்ண வச்சீங்கன்னா தான் தமிழ்நாடு வளரும். ரெண்டாம் கட்ட தலைவர் கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்றதுக்கு முன்னாடி மோடி கேட்டார், ஐனார் நாகேந்திரனையும் சூர்யாவையும் எப்படி நீங்க பர்மிட் பண்ணீங்க? அவர் சொன்னா, ஜி எனக்கு தெரியாது, எனக்கு மேல பெரிய தலைவர்கள் தமிழ்நாட்டில் இருக்காங்க, ஆளுக்கு ஆளுக்கு ஆடுறாங்க, என்ன நீங்க என்ன பண்ண சொல்றீங்க? தேர்தலுக்கு அப்புறம் அந்த கோபம் இருந்ததுன்னா பல தலைகள் உருளும் தமிழ்நாட்டில். மோடியுடைய முழு ஆசி அண்ணாமலைக்கு இருக்கா? அண்ணாமலைக்கு இப்ப இருக்கக்கூடிய ஆசி ரெண்டே ரெண்டு பேர் தான், மோடி அண்ட் அமித்ஷா. பிஎல் சந்தோஷ் இல்ல, ஏ பி முருகானந்தமும் எல் முருகனும் கோயம்புத்தூர்ல இருக்க நிர்வாகிகளை அவங்க தொகுதி கூட்டு போயிட்டாங்க. சோ நிர்வாகிகள் இல்ல. அண்ணாமலைக்கு என்ஜிஓ ஆதரவு இருக்கு. வெளி மாநிலங்கள் வெளி மாவட்டங்கள்ல வந்த கட்சி தலைவர்கள் ஆசீர்வாதம் இருக்கு. பொதுமக்கள் ஆதரவு அமேகமா இருக்கு. 18-35 வயது வாக்காளர்கள் நீங்க படம் கொடுத்தா வாங்க மாட்டாங்க, பிரியாணி கொடுத்தா வாங்க மாட்டாங்க, சாராயம் கொடுத்தா வாங்கிக்க மாட்டாங்க. இந்த கண்ட்ரிக்கு என்ன பண்ற, நாட்டுக்கு என்ன பண்ற? அவங்க என்ன ஐடி எல்லாம் பெரிய லெவல்ல செட்டில் ஆயிட்டாங்க, நல்ல இளைஞர்கள் படித்தவங்க, படிச்சுட்டு இருக்கவங்க காலேஜில். இப்ப அவங்களுக்கு தேசபக்தி, நாட்டு மேல பக்தி, மாநில மேல பக்தி வந்திருக்கு. அவங்கள ஏமாத்துறது கஷ்டம். அவங்க எல்லாம் சரடா ஓட்டு போட்டாங்கன்னா வினோத் கரையேறிடுவார். பிரதமருடைய ரோட் ஷோ சென்னையில் நடந்ததாக இருக்கட்டும், அதே போல மேட்டுப்பாளையம் அந்த கூட்டமாக இருக்கட்டும், இந்த வேட்பாளர் அறிமுக கூட்டம் தொடர்ச்சியாக பிரதமர் அவர்கள் இப்போது தமிழ்நாட்டில் 6-7 முறை வந்து விட்டார். இந்த சென்னை ரோட் ஷோவை பத்தி பேசணும் சார். இந்த ரோட் ஷோவை நீங்க எப்படி பார்க்கறீங்க? இதனால ஏதேனும் பாஜகவுக்கான செல்வாக்கு கூடுமா? இங்க சென்னையில இருந்து அந்த 3 வேட்பாளர்களையும் பக்கத்துல நிக்க வச்சுட்டு பேசிட்டு இருந்தாரு. ஒவ்வொருத்தருக்கிட்டையும் நிறைய கான்வர்சேஷன் நடந்தது. அதுல வந்து தமிழிசை சவுந்தரராஜன் இருந்தாங்க, வினோத் பி செல்வம், அதே போல திரு ஆர் சி பால் கனகராஜ் அவர்கள். வினோஜோட தான் ரொம்ப நேரம் கான்வர்சேஷன் பண்ணிட்டு இருந்தாரு. எப்படி பார்க்கறீங்க சார்? சரி, இன்னும் ஒரு 3-4 தடவை அட்லீஸ்ட் 2 தடவையா அது வருவாரு நான் கேள்விப்பட்டேன். தமிழ்நாட்டு முடிஞ்சதுக்கு அப்புறமா தேர்தலுக்கு முன்னாடி வராராம், 14th போது வராராம், அப்புறம் இன்னொரு ட்ரிப் இருக்குன்ற மாதிரி செய்தி வந்தது. அட்லீஸ்ட் 1 தடவையாவது வரதுக்கு வாய்ப்பு உண்டு. மறுபடியும் பிரதமர் வரார். எனக்கு கேட்டா பிரதமர் சென்னையில் ஒரு வீடு எடுத்து தங்கினார்கள் தோன்றது விளையாட்டுக்கு சொல்றேன். ஓகே, ஆனா தமிழ்நாட்டு மக்கள் எந்த அளவுக்கு 10 வருடங்களுக்கு முன்பு மோடினா ஒரு அப்படின்ற ஒரு லெவலில் இருந்தவங்க இப்போ வாரி அணைக்க தொடங்கிட்டாங்க. ஓகே, இந்த 10 ஆண்டு கால டிஃப்ரென்ஸில் மோடி ஆஸ் அ லீடர் தமிழ்நாடு மக்கள்
ஏற்றுக்கொள்ளாத காலகட்டங்களில் நம்ம பார்த்துருக்கோம். கோ பேக் மோடி, பிளாக்கு பலூனு, பிளாக் ஃப்ளாகு, மோடி வெளியில் போகணும் வரக்கூடாதுன்னு சொல்லி. அப்படிப்பட்ட மோடி இத்தனையும் மீறி தமிழ்நாட்டுக்குள்ளே நீங்கள் என்ன தான் வருவானா கூட என் சொந்த உறவு, நீங்கள் என்னோடய ரத்த பந்தம் அப்படின்ற மாதிரி வந்துட்டுருக்கார். சரி, இது ஓட்டாக மாறுமா? லொக்கேஷன் நல்ல லொக்கேஷனாக, டி நகர் ஆல்ரெடி ப்ரோ பிஜேபி ஏரியா, அங்கே போய் வச்சு என்னங்க பிரியோஜனம்? அது இல்லாமல் அது கமர்ஷியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஏரியா, ரெசிடென்ஷியல் கிடையாது. மத்திய சென்னை பகுதியில் எவ்வளோ இடம் இருக்குது. இப்போ உங்களுக்கு இந்த இடம் கொடுக்கப்பட்டது யார், அப்ரூவ் பண்ணப்பட்டது யார், ஏற்றுக்கொள்ளப்பட்டது யாருங்கிற கேள்வி வருது. ஓகே, ஏன்னா கமர்ஷியல் ஏரியாவில் பிளாக் பண்ணி அங்கே வெறும் அங்கே இருக்கிற அந்த கடை ஓனர் எல்லாமே சவுகார்பேட்டில் இருக்கிறவங்க தான், அண்ணா நகரில் இருக்கிறவங்க. மக்கள் வராங்க. சரி, மக்கள் வரத்துக்கு மெரினா பீச் போவங்களுக்கு வச்சுக்க முடியாதா? இப்போ அங்கே வந்த மக்கள்லாம் டி நகர்லேருந்து 30 எனக்கு தெரிஞ்சு வடபழனிலேருந்து, அண்ணா நகர்லேருந்து, விருகம்பாக்கெட்லேருந்து அங்கே போயிருக்காங்க. மயிலாப்பூர் அடையார் நங்கநல்லூர்லேருந்து தான் போயிருக்காங்க. அந்த சின்ன இடத்துல குறுகிய இடத்துல அந்த லோக்கல் ரெசிடென்ட்ஸும் இல்லாமல் வெளி மக்களையும் வல்ல வராமல், இதில் ஒரு முக்கியமான ரோல் காவல்துறை செய்த நல்ல காரியம் என்னன்னா, ஜனங்களை அடிச்சு விரட்டித்து வர விடாம. நல்ல காரியம் நான் கோட் அன்கோட்ல சொல்றேன், சில காவல்துறை அதிகாரிகள் மீது மத்திய அரசாங்கத்தின் பார்வை திரும்பி இருக்கு. தமிழ்நாட்டு காவல்துறை அதிகாரிகள் டிஎம்கே பேச்சை கேட்டுட்டு மோடியோட கும்பலுக்கு ஆள் சேர்க்க விடாம உயர் அதிகாரிகள் நடவடிக்கை மோடியின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு தலைவலி ஆரம்பம் வேற ரூபத்தில் வரும். என்னதான் இருந்தாலும் இந்தியன் போலீஸ் சர்வீஸ் பிலாங்ஸ் டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. கூட்டத்தை விரட்டி அடிச்சாங்களா? ஜனங்க யாரும் வரக்கூடாதுன்னு விரட்டி இருக்காங்க டி நகர்ல. உயர் அதிகாரி நீங்க அந்த டிசி அவங்கள எல்லாம் சொல்லி பிரியோஜனம் இல்ல, உயர் அதிகாரிகள் உத்தரவு விரட்டி இருக்காங்க. விரட்டி வரவேணாம் பண்ணாங்க. எனக்கு கேட்டா திலகர் திடல், மவுண்ட் மெரினா பீச், ஆர் எந்த இடமோ ஒரு கன்வீனியன்ட் இடம் நீங்க நார்த் மெட்ராஸ்ல வச்சிருந்தா கூட நீங்க பிளாக் பண்ண போறீங்க செக்யூரிட்டி ரீசன். இல்ல சார், பிரைம் மினிஸ்டர் நார்த் மெட்ராஸ் உள்ள ரொம்ப குறுகலான சாலை சார், அங்க போய் நார்த் மெட்ராஸ்ல குறுகு. இப்ப டி நகர் நீங்க பாத்தீங்கன்னா ஒரே அட்வான்டேஜ் வந்து பிளாட்ஃபார்ம் பெருசா இருக்கு. அது ஒரு ரீசனே இல்லைங்க. அது ஏன் டி நகர் சூஸ் பண்ணாங்கன்னு தெரியல. அது டி நகர் சூஸ் பண்ணதுனால இதை விட 4 க்ரௌடு வர வேண்டிய இடத்துல நீங்க மக்களை கம்மி பண்ணிட்டீங்களோன்னு என்னோட கவலை. என் கவலையே அவ்வளவுதான். 50,000 வர வேண்டிய இடத்துல 10,000 பேர் வச்சு ரோட் ஷோ பண்றீங்க. ஒண்ணு, ரெண்டாவது வந்து இந்த ரோட் ஷோக்கள் அமித்ஷா வர்றதுனாலயோ, நட்டா வர்றதுனாலயோ, மோடி வர்றதுனாலயோ ஓட்டுகளாக மாறும் தயவு செய்து நினைக்காதீங்க. இந்த சென்னையில் அவங்களுக்கு இந்த 3 வேட்பாளர்களுக்கு ஏதேனும் ஒரு தாக்கத்தை இந்த குட்வில் கிரியேட் பண்ண கட்சிக்காரனுக்கு ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். இது ஓட்டா மாறத்துக்கு இது இந்த நான் இந்த தலைவர் சொல்ல, ராகுல் காந்தி வந்தா கூட காங்கிரஸுக்கு ஓட்டா மாறாது. தலைவர்கள் வர்றது ஓட்டா மாறுறதுங்கிறதெல்லாம் அண்ணா கலைஞர் காலத்தோட போச்சு. இப்ப வேடிக்கை பார்க்க வராங்க. சி, அதுக்குன்னு நான் மோடி மேல அன்பு இல்லை அதெல்லாம் சொல்ல மாட்டேன். மோடியை பார்க்காதவங்க கூட மோடிக்கு ஓட்டு போடலாம். மோடியை வந்து நேரில் பார்க்கணும்னு அவசியம் கிடையாது, ஆனா மோடியை பார்க்கணும்னு வந்திருக்காங்க. இந்த மோடியோட வருகையினால ஒரு 10,00,000 ஓட்டு வருமானு கேட்டீங்கன்னா இல்லைன்னு தான் சொல்லுவேன். நல்ல பாயிண்ட் காட்டுறதுன்னா, மோடியை தமிழ்நாடு வாரி அணைத்துக் கொள்கிறது. அவர் அக்செப்ட் பண்ணிட்டாங்க, அவரை வந்து எதிர்க்கல, அவர் மேல எந்த கோபமும் கிடையாது, மக்கள் அவர் பக்கம் இருக்காங்கன்றது இந்த ட்ரிப் ப்ரூவ் ஆயிடுச்சு. ரைட். அண்ணாமலையோடு ராஜ்பவனில் 1 மணி நேரம் பேசியதாக ஒரு தகவல், பிரதமரும் அண்ணாமலையும் பேசினாங்க அப்படின்னு. என்ன மாதிரி கான்வர்சேஷன் இருந்திருக்கும், நீங்க எப்படி பார்க்குறீங்க? ஏதேனும் தகவல் இருக்கு? இல்லை, இதுக்கு எனக்கு சில தகவல்கள் ஒரு உண்மையான சோர்ஸ்லேருந்து பெறப்பட்டது. தமிழிசை தனியாக பார்க்கணுன்னாங்களா முடியாதுன்றாங்களா, கேசவனை நாங்கள் தனியாக பார்க்க விடல. 1 மணி நேரம் அண்ணாமலையோட தான் பேசியிருந்தார். முதல்ல அவர் கேட்ட கேள்வி, உங்கள் நாமினேஷனில் குளறுபடிக்கு யார் காரணம் சொல்லுங்க, யார் குளறுபடி பண்ணது? ஓ, இந்த அப்டேட் வரைக்கும் அவருக்கு போயிடுச்சு, எல்லா அப்டேட்டும் அவருக்கு போயிடுச்சு. ஓ, தமிழ்நாடு பிஜேபி கூட, தமிழ்நாடு பிஜேபியில் இருக்கிற கோஷ்டி பூசல் பிரதமர் வரைக்கும் போயாச்சு. ஓ, கோயம்புத்தூர்ல யார் உங்களை தோக்கடிக்க பாக்குறாங்க? ஓ, தோக்கடிக்க பாக்குறாங்க, பாக்குறாங்க. வேலை நடக்குது அப்போ? கண்டிப்பா பிரைம் மினிஸ்டருக்கு தெரிஞ்சிருக்கு, ஏன்னா அவருக்கு ஐபி இன்புட் போறது. அண்ணாமலைக்கு எதிராக கோவை பிஜேபியில், கோவையில் அண்ணாமலை தோக்கணும்னு பிஜேபியில் ரொம்ப முயற்சி எடுக்கிறவங்க திமுகவோட அதிகமாக இருக்காங்க. யார் சார் கூடவே இருக்காங்க? சொல்றேன்,
கேட்டாராம் யாரு இதுன்னு. அண்ணாமலை எல்லாத்தையும் சொல்லிட்டாரு, எல்லா டீடைல் சொல்லிட்டு. அவருக்கும் தெரியும், அவர் அண்ணாமலை தெரியாம எப்படி இருக்க முடியும்? ஓகே, அண்ணாமலை சொன்னாலும் நம்ம கட்சியில டெல்லியில இருக்கிற ரெண்டாம் கட்ட தலைவர்களே எனக்கு அகைன்ஸ்டா செயல்படும் போது நான் என்னங்க பண்ண முடியும்? என் உயிரை கொடுத்து நான் உழைக்கிறேன், நான் கட்சிக்கோசரம் எந்த பிரதிபலமும் இல்லாமல் பண்றேன். ஆனா உள்ள இருந்து டெல்லி பாலிடிக்ஸை வந்து கொஞ்சம் ஸ்டாப் பண்ண வச்சிங்கன்னா தான் தமிழ்நாடு வளரும். அந்த ரெண்டாம் கட்ட தலைவர் சொல்றேன் சொல்றேன். அப்புறம் மோடி கேட்டாரா, ஆமாம் கேண்டிடேட் லிஸ்ட் வரதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு கேண்டிடேட் எப்படி கேம்பெயின் பண்ண அலோவ் பண்ணீங்கன்னு கேட்டாலும் அதனால நம்ம எனக்கு என்கிட்ட யார் கேட்டாங்கன்னு கேட்டாலும் யார் யார் எந்த கேண்டிடேட்? எஸ் ஜி சூர்யா, நயினார் நாகேந்திரன் கேம்பெயின் ஆரம்பிச்சிட்டாங்க. எஸ் ஜி சூர்யாவுக்கு சீட்டும் இல்லை. யார் உங்களுக்கு பர்மிஷன் கொடுத்தது? கட்சி என்ன அவ்வளோ கிள்ளுக்கிறியா? தென்னை போய் போஸ்டர் ஒட்ட வேண்டியது, ஆட்டோக்காரங்கிட்ட ஃப்ளையர் கொடுக்க வேண்டியது. கேட்டால் நான் தாமரை சின்னத்தை தாங்க பிரபலப்படுத்துகிறேன், ஓட்டு கேட்டீங்க அண்ணாமலையை ஒன்றும் பண்ண முடியல. ஏன்னா சந்தோஷோட சப்போர்ட், எல்லாம் டெல்லி சப்போர்ட். அண்ணாமலையே சந்தோஷ் சப்போர்ட்டில் தான் இருக்காரு. அண்ணா ஒரு காலத்தில் பொன்னார் சொல்கிறாராம், சூர்யா நீ போய் கேம்பெயின் பண்ணுமா, நான் பார்த்துக்கிறேன், நான் தான் மத்திய அமைச்சர் முன்னாள் தலைவர். அப்போ தமிழ்நாடு பிஜேபி தலைவர் என்ன மரியாதை கொடுக்குறீங்க? நயினார் நாகேந்திரன் யாருக்கும் கட்டுப்படாதவர், அவர் யாரும் அவர் கேட்கவும் முடியாது, கேள்வி கேட்க முடியாது, அவரே தலைவர். அவர் பிரதமர் மோடியோட பெரிய லெவலில் இருக்கார். இப்போ என்ன போகிறது, எம்பி தேர்தல் ஏறிடுவார், எம்எல்ஏ தேர்தல் வந்து ரிசைன் பண்ணி ராஜினாமா பண்ணணும், டிஎம்கேக்கு தான் போகுது கண்டிப்பாக. ஏன்னா திருப்பி நீங்கள் பிஜேபி ஜெயிக்க வைக்க முடியாது, கூட்டணி கிடையாது. எம்பிலாம் இப்போ ஜெயிச்சிருவார் இல்லை, அவர் எம்பி ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. போய் வானதி கேட்குறாங்களா, அவர் மட்டும் என்னங்க இப்போ அவருக்கு கொடுத்தீங்களா எம்பி, எனக்கு கொடுத்தீங்களா? அது கூட யாராவது சொன்னாங்க, நாலு எம்எல்ஏ எம்பி தேர்தலில் போட்டி போட்டு ஜெயிக்க வச்சுட்டு தமிழ்நாட்டிலேருந்து பிஜேபி ஒன்றுமே இல்லாமல் ஆக்கியிருக்கலாம், அசம்பிளியில் ரெப்ரஸன்டேட்டிவ் இல்லாமல் பண்ணியிருக்கலாம். முதல்ல சாய்ஸ் ஆஃப் கேண்டிடேட்டில் பாரதிய ஜனதா கட்சி நிறைய குளறுபடி பண்ணியிருக்கு. ஓகே, அதில் முதல் குளறுபடி தான் கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி மோடி கேட்டாராம், யார் இவங்களை பர்மிட் பண்ணது? யார் தான் சார் பண்ணுறது? நயினார் நாகேந்திரனையும் சூர்யாவையும் எப்படி நீங்கள் பர்மிட் பண்ணீங்க? அவர் நம்மள சொன்னா, ஜி எனக்கு தெரியாது, எனக்கு மேலே பெரிய தலைவர்கள் தமிழ்நாட்டில் இருக்காங்க, ஆளுக்கு ஆளுக்கு ஆடுறாங்க, ஏன்னா நீங்கள் என்ன பண்ண சொல்கிறீங்கன்னு. ஆனால் மோடியோட கோபத்தின் எனக்கு கிடைத்த தகவலின்படி தேர்தலுக்கு அப்புறம் அந்த கோபம் இருந்ததுன்னா பல தலைகள் உருளும் தமிழ்நாட்டில், பெரிய பெரிய தலையெல்லாம் உருளும், பாஜக தலையெல்லாம் உருளும். அவங்க கவர்னர் போஸ்ட் அந்த போஸ்ட் நினைச்சிட்டு இருக்காங்க, இருக்கிற பதவியும் புனிங்கிட்டு அனுப்ப போறாரு. கவர்னர் போஸ்ட் யாரு சார் சொல்றீங்க? பெரிய தலைவர்கள்லாம், அண்ணாமலையோட பெரிய தலைவர்கள்லாம் இது இங்க தோத்தா கவர்னர், இங்க தோத்தா அந்த போஸ்ட், இது இப்போ நேஷனல் போஸ்ட், அப்படியே நினைச்சிட்டு இருக்காங்க, கட்சியிலேருந்து தூக்க போறாங்க. இது உண்மையா இருந்ததுன்னா இந்த இந்த மாதிரி நடவடிக்கைகள் மோடிக்கு போய் மோடி வந்து அதை உண்மையாக எடுத்தார்னா தமிழ்நாட்டில் பல ஆப்ரேஷன் ஹெட் சீவிங் நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஓ, அதாவது மோடியுடைய முழு ஆசி அண்ணாமலைக்கு இருக்கா? அண்ணாமலைக்கு இப்போ இருக்கக்கூடிய ஆசி ரெண்டே ரெண்டு பேர் தான், மோடி அண்ட் அமித்ஷா. பிஎல் சந்தோஷ் இல்லை இல்லை இல்லை, அது வந்து வேற வேற. பிஎல் சந்தோஷ், பிஎல் சந்தோஷே தேர்தலுக்கு பிறகு மாற்றப்படலாம்னு ஒரு பேச்சு. பிஎல் சந்தோஷுடைய ஆட்கள் இங்கே தமிழ்நாட்டில் நிறைய பேர். பிஎல் சந்தோஷ் அண்ணாமலைக்கு எதிராக கொம்பு சூடி விடுறார், அது முதல் ஆள் கேசவ விநாயகம். அண்ணாமலைக்கு எதிராக கொம்பு? ஆமா, கேசவ விநாயகர் தூண்டி விடுறாரு. கேசவ விநாயகர் அவர் ஒரு கோஷி வளர்த்துக்கிறார். ஓகே, அந்த கோஷியில சில எம்எல்ஏ எல்லாம் இருக்காங்க, நிறைய பேர் அண்ணாமலைக்கு பிடிக்காதவங்களாம் இருக்காங்க. இதெல்லாம் இதெல்லாம் மோடிக்கு எல்லாருக்கும் இது என்னன்னா, தமிழ்நாட்டோட அரசியல் இப்ப டெல்லி லெவல் வரைக்கும். சி, கோயம்புத்தூர் வந்து எப்போ இந்தியா பிரபலம் ஆச்சு? கோவை குண்டு வெடிப்பு. அந்த குண்டு வெடிப்புக்கு அப்புறம் கோயம்புத்தூர் பேசப்பட்டது இந்த பாராளுமன்ற தேர்தலில். நேஷனல் சீன், நேஷனல் அப்சர்வர் மாதிரி அண்ணாமலையினால தேசிய அளவில் ஒரு புகழ்பெற்ற ஒரு ஒரு தொகுதியாக மாறி போச்சு. அந்த தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சி வாழ்வா, அங்கெல்லாம் அண்ணாமலை ஈஸியாக ஜெயிக்கலாங்க. ஓகே, அந்த இடத்துல போய் அண்ணாமலைக்கு சிக்கல். நான் வந்து நீ கேட்கலாம், என்னங்க 19 சொல்கிறீங்க, இதெல்லாம் என்ன ஒரு தரவு கூட இல்லாமல் சும்மா ஒரு பத்திரிகையாளராக அடிச்சுட்டு போகிறீங்கன்னு சொல்லலாம். நான் ரீசனோட உங்களுக்கு சொல்கிறேன் என்ன நடந்ததுன்னு. ஏபி முருகானந்தமும் எல் முருகனும் கோயம்புத்தூரில் இருக்க நிர்வாகிகளை அவங்க தொகுதி கூப்பிட்டு போயிட்டாங்க. சரி, ஸோ நிர்வாகிகள் இல்லை. அண்ணாமலைக்கு என்ஜிஓ ஆதரவு இருக்குது, வெளி மாநிலங்கள், வெளி மாவட்டங்களில் வந்த கட்சித் தலைவர்கள் ஆசீர்வாதம் இருக்குது, பொதுமக்கள் ஆதரவு அமேகமாக இருக்குது, கட்சிக்கான சப்போர்ட், பேசிக் கிரவுண்ட் லெவல் ஒர்க்கர் எல்லாம் போயிட்டாங்க. அது என்ன காரணம்னா, ரமேஷ் ஒரு தேர்தல் பொறுப்பாளர் போட்டாங்க, அவர் எப்படியோ இதுக்கு முன்னாடி இருந்த ஒரு நல்ல ஒரு இருந்தாரா, அவர் ஏதோ காணாமல் போயிட்டாரு, இவரை போட்டாங்க. இவர் வந்து சந்தோஷ் பேஜை கேட்டுன்னு அண்ணாமலையோட கோஆபரேட் பண்ணுறதில்ல. ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் கொடுக்குறேன், கோயம்புத்தூரில்
இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, குஜராத் சமாஜில் சி ஓட்டர் மீட்டிங் ஒன்று போட்டிருக்காங்க. ஓகே, அதில் குஜராத்தியர் வட இந்தியர்கள், ஏன்னா குஜராத்தோட கோயம்புத்தூரில் வட இந்தியர்கள் பாப்புலேஷன் அதிகம், குஜராத்துக்கு தொழில் வியாபாரம், அவங்க எல்லாம் எப்பவும் மோடிக்கு தான் போடுவாங்க. அங்கே இருக்கிற இன்ஃப்ளூயன்ஷியல் டாக்டர், தொழிலதிபர்கள், இண்டஸ்ட்ரியலிஸ்ட் இவங்களை கூப்பிட்டு ஒரு மீட்டிங் குஜராத்தில் போட்டிருக்காங்க. இன்ஃப்ளூயன்சர்ஸ் மீட்னு பேர், ரமேஷ் ஏற்பாடு பண்ணார். 12 மணிக்கு மீட்டிங், எல்லாம் பிஐபிலாம் வந்து உட்காந்துட்டாங்க. அண்ணாமலை வரதாக இருந்தது. அண்ணாமலை அப்போ ஆஃபீஸ் இனாகிரேஷனுக்கு வந்து அவர் கிளம்பி வேற எங்கேயோ பக்கத்தில் மருதமலைக்கு போயிருக்காரு. இந்த மீட்டிங் ஏற்பாடு பண்ணப்பட்டது அண்ணாமலையிடம் சொல்லப்படவில்லை. ஓகே, 4 மணிக்கு அந்த மீட்டிங்கில் இருந்த ஒருத்தர் அண்ணாமலைக்கு தெரிஞ்சவர் ஃபோன் பண்ணி, எங்கே அண்ணாமலை வரலையே நீங்கள், எங்கே வரணும்னு கேட்டாராம். நாங்கள்லாம் 12 மணிலேருந்து உட்காந்துருக்கோம், அடிச்சு பிடிச்சு அண்ணாமலை விட மன்னிப்பு கேட்டாராம். அப்போ தான் அண்ணாமலைக்கு தெரிஞ்சான், நமக்கு தெரியாமல் உள்ளடி வேலை பண்ணுறாங்க. இங்கே மீட்டிங்கை ஏற்பாடு பண்ணிட்டு அண்ணாமலைக்கு சொல்லாமல், அவங்க நோக்கம் என்னன்னா அண்ணாமலைக்கு எப்படியாவது கெட்ட பேர் உண்டாக்கி தரணும். அதுக்கு கூட்டு சேர்றது வேலுமணியோட. அங்க இருந்து ஜெயிச்ச ஒரு தலைவர் சொன்னாங்களாம், நான் பிஜேபியால எங்க எம்எல்ஏ ஆனேன், ஏடிஎம்கே தான் ஓட்டு போட்டாங்க, என்னோட லாயல்டி தான் ஏடிஎம்கிட்ட தான், பிஜேபிக்கார எங்க ஓட்டு போட்டீங்க எனக்கு, அங்க இருந்த ஒரு எம்எல்ஏ, அப்படிப்பட்ட ஒரு எம்எல்ஏ கூட வச்சுட்டு அண்ணாமலை ஜெயிக்கணும்னு எதிர்பார்த்தீங்கன்னா எப்படிங்க நடக்கும், எப்படிங்க நடக்கும் சொல்லுங்க. வேலுமணியும் பிஜேபிக்காரன் கூட்டு போட்டுக்கிறாங்க, இது எல்லாம் சந்தோஷம் தெரியும். ஆனா இது என்ன ஒரு விஷயம்னா, ஐபி டிபார்ட்மெண்ட் முழுக்க தமிழ்நாடு ஐபி கோயம்புத்தூர்ல உட்காந்துட்டு எவ்ரிடே ரிப்போர்ட் அனுப்புறோம் அமித்ஷாக்கு. ஓகே, ஐபி ரிப்போர்ட், அந்த ரிப்போர்ட் தான் மோடி கையில போய் சேர்ந்துருக்கு. அதை வச்சுதான், அதை வச்சுதான் கேட்டார் ராஜ்பவன், ராஜ்பவன்ல கேட்டார். யாரையும் உள்ள விடல, எந்த தலைவர், ரெண்டாம் கட்ட தலைவர், எக்ஸ் மந்திரி, மந்திரி இப்ப இருக்கிற மத்திய மந்திரி, முன்னாடி மத்திய மந்திரி, எவனுக்கும் அப்பாயின்மெண்ட் கிடையாது. அண்ணாமலை சிட் ஃபார் 1 hour, ஆன்சர் மை க்வெஸ்சன்ஸ், ஒன்னு ஒன்னா கேட்டிருக்காரு, புட்டு 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 அண்ணாமலை வச்சிருக்காரு, எல்லா வண்டவாளத்தையும் சொல்லிட்டாரு, யார் யார் அகேன்ஸ்ட். தேர்தலுக்கு பிறகு நிறைய பல தலைகள் உள்ள போறது. இது என்ன ஒரு வேடிக்கைன்னா, அண்ணாமலை வந்து ஈஸியா ஜெயிச்சுட்டு போகக்கூடிய இடம் கோவை. ஏன்னா அங்க வந்து இவங்க என்ன போட்டிருக்காங்க, ஜி கே செல்வகுமார், பாயின் மணி, ஜி கே நாகராஜ், வானதி, இவங்க எல்லாம் தேர்தல் அனுபவம் இல்லாதவங்க. சிபிஆர் இருந்தார்னா அண்ணாமலை வாரி அணைச்சுன்னு பண்ணுவார், ஏன்னா பெரிய தலைவர் கோயம்புத்தூர்ல. பாயிண்ட் மணியெல்லாம் வந்து அந்த அளவுக்கு ஒரு மக்களை வழி நடத்தி அணைச்சு கொண்டு போற அளவுக்கு தலைவர்கள் இல்லை. இது என்ன ஒரு பிரச்சனைனா, இது பிஜேபியோட கிரவுண்ட் லெவல் ஒர்க் வீக்கா இருக்கு. ஆனா மக்கள் ஆதரவு பெருசா, இப்ப நீங்க பொதுமக்கள்கிட்ட போய் கட்சிக்கு வேலை செய்யணும், வேலை செய்ய மாட்டான், அண்ணாமலை வாழ்க போவோம், தாமரை ஓட்டு போடுவான், போயிட்டே இருப்பான். வேலை செய்யறது யாருங்க, பூத்து கூட்டு போறது யாரு, போலிங் பூத் கூட்டு போறது யாரு, ஓட்டர் ஸ்லிப் கொடுக்கறது யாரு? பிரைம் மினிஸ்டரோட நல திட்டங்கள், கோயம்புத்தூர்ல பாதி பேருக்கு இலவச கேஸ் தெரியாது, சோலார் பவர் தெரியாது, கொண்டு போல. அது அண்ணாமலை எல்லா வேலையும் அண்ணாமலை பண்றதா, அவர் தேர்தலில் போட்டு விடுவாரா, கேம்பெயின் பண்ணுவாரா, பிரைம் மினிஸ்டர் சொல்லுவாரா, மற்ற கேண்டிடேட் கேம்பெயின் பண்ணுவாரா, மற்ற தொகுதிக்கு போவாரா, ஒரு ஆள் என்னதாங்க பண்ண முடியும்? ஒரு பெரிய வலைப்பின்னலே நடக்குது அங்க. அண்ணாமலையை சுற்றி அண்ணாமலை தோக்கணும்னு டிஎம்கே ஏடிஎம்கே விட பாஜக தலைவர்களே விரும்புறாங்க. ஏன்னா அவங்களுக்கு பயம், அண்ணாமலை வந்துட்டாருன்னா நம்ம பதவி காலி ஆயிடும். எப்படி போன வாட்டி சிபிஆர் தோக்கடிச்சாங்க 2014ல, ஏன் தோக்கடிச்சாங்கன்னா சிபிஆர் ஜெயிச்சாருன்னா மந்திரி ஆயிடுவாரு, சிபிஆர் தோக்கடிச்சவர் மந்திரி ஆனார் 2014ல, அப்புறம் காணாம போயிட்டார். விதி வலியது, சிபிஆர் இப்ப கவுனர் ஆயிட்டார், சிபிஆர் தோக்கடிச்சவர் ஒண்ணுமே இல்லாம இருக்காரு. மோடி எல்லாம் பார்த்துட்டு இருக்காரு, ஆனா மோடி என்ன கொஞ்சம் லேட்டா நடவடிக்கை எடுக்கிறார். ஓகே, அவ்வளவுதான் காரணம். நல்லா பார்த்துட்டு இருக்காரு, பார்க்கலாம். கோவையில இந்த நிலைமை, சென்னைக்குள்ளார இருக்கிற நிலைமை, தென் சென்னை பாரதிய ஜனதா கேண்டிடேட் இன்னும் கவர்னர் மோட்ல இருந்து வெளில வரல. நான் கவர்னர், நான் ராஜ்பவன்ல இருந்தேன், நான் வந்து ஏகே 47 எல்லாம் ரைட்டுமா, முடிஞ்சு போச்சு கதை, ரிசைன் பண்ணிட்டு வந்துட்டீங்க, இப்போ நீங்கள் வேட்பாளர், இப்போ கவர்னர் இல்லை, மக்கள்கிட்ட இறங்கி வேலை செய்யணும். சவுத் மெட்ராஸ் என்ன மாதிரி தொகுதி, டிடி கிருஷ்ணமாச்சாரி, ஆர் வெங்கட்ராமன், அண்ணாதுரை, முரசொலி மாறன், தமிழ்நாட்டிலேயே ஒரு பிரைம் தொகுதின்னு பார்க்கப்பட்டா தென் சென்னை. இந்த வாட்டி பாத்தீங்கன்னா தென் சென்னையில் அண்ணா ஜெயிச்சு, அண்ணா வந்து 1967ல சட்டசபை தேர்தலில் ஜெயிப்போன்னு அவர் எதிர்பார்க்கல, திமுக எம்பியை போட்டிட்டு தென் சென்னையில் ஜெயிச்சார்.
எம்எல்சியாய் முதலமைச்சராய் கூப்பிட்டு கொடுத்தது முரசொலி மாறன்ட்ட. ஓகே, இடைத்தேர்தல் முரசொலி மாறன் ஜெயிச்சார். அதுக்கப்புறம் கெட்டியா புடிச்சுட்டார். அது கிருஷ்ணமாச்சாரி, ஆர் வெங்கட்ராமன், இந்தியாவின் முன்னாள் ஜனாதிபதி வைஜந்திமாலா பாலி போட்டிட்டு தொகுதி. சரி, இந்த தொகுதியில் போட்டி. ஆனால் இந்த தொகுதியில் இந்த ஓட்டி பார்த்தீங்கன்னா, தமிழிசை டாக்டர், தமிழச்சி பிஹெச்டி, தமிழச்சி தங்கபாண்டியன், பாரம்பரியம் மிக்க குடும்பம், ஜெயவர்தன் டாக்டர். ஸோ படித்தவர்கள் அதிகம் வாழும் தொகுதி தென் சென்னை. தமிழரசியும் நல்லா படித்தோம், நாம் தமிழர் நல்லா எஜுகேட்டட், ஹைலி எஜுகேட்டட் போட்டிருக்கீங்க. நீங்கள் போட்டுட்டு போன தடவை எல் கணேசன் 2 லட்சம் ஓட்டு வாங்கினார், 3 லட்சம் ஓட்டு வாங்கினார், பாரதிய ஜனதா கட்சியோட தொகுதி ஈஸியாக வின் பண்ணிட்டு போயிடலாம். பகல் கனவுலாம் காணாதீங்க. தென் சென்னை மட்டும் இல்லை, சென்னையே திமுகவோட கோட்டை என்று கருதப்படுகிறது. ஒன்று திமுக கோட்டையாக இருக்கும், அதிமுக கோட்டையாக இருக்கும், பாரதிய ஜனதா கோட்டையாக வர்றதுக்கு இன்னும் வெயிட் பண்ணும். இது என்ன பிரச்சனைனா, தென் சென்னையில் ஒர்க்கர்ஸ் கரத்தை தியாகராஜன் விலகிட்டார். அவர் ஆக்டிவாக இருந்தார், ஆக்டிவாக இல்லை. லீடர்கள் யாருமே மதிப்பு கொடுத்து மரியாதை கொடுத்து கட்சியை, காளிதாஸ் மட்டும் ஜெயிக்க வைக்க முடியாது, காளிதாஸ் ஒருத்தர் மட்டும் தமிழிசை ஜெயிக்க வைக்க முடியாது. கூட்டாக சேரணும், எல்லாரோடதையும் ஓணும். திருப்பதி நாராயண, கே டி ராகவன், இந்த மாதிரி பிரபலமானவங்களாம் கூட சேர்த்துக்கணும். என் கேம்பெயின் நான் தான் நடத்துவேன், நான் தான் என் இஷ்ட பிரகாரம் தான் நடக்கும் அப்படின்னு பண்ணீங்கன்னா, இது உங்களுக்கு நஷ்டம் இல்லை, கட்சிக்கு நஷ்டம். இப்போ டஃப் ஃபைட் கொடுக்க வேண்டிய இடம் அது. பாஜக மனசு வச்சா தமிழச்சிக்கும் ஜெயவர்தனுக்கும் டஃப் ஃபைட் கொடுக்கலாம். சரி, இப்போ அது இல்லாம ரெண்டு லேடி போட்டி போடுற தொகுதி ரொம்ப ரேர் தமிழ்நாட்டில், அதுல தென் சென்னையும் ஒண்ணு. இப்போ லேடிஸ் ஓட்டுல சிம்பத்தி, நம்ம லேடி நிக்கிறாங்க அப்படின்னு, அதை எஃபெக்டிவா கேப்சர் பண்ணீங்களான்னா இல்லைன்னா சொல்ல முடியும். தென் சென்னையில் பாரதிய ஜனதா கட்சியில அவங்க வந்து தனியா எல்லாம் பண்றாங்கன்னு ஒரு கம்ப்ளைண்ட், யாரையும் கலந்து ஆலோசிக்கலன்னு. இதனால என்ன போறது, தமிழிசை ஜெயிச்சிட்டாங்கன்னா டிஎம்கே வின் பண்ணிட்டாங்க. ஓகே ஓகே, அடுத்து மத்திய சென்னை எப்படி இருக்கிறது? தயாநிதி மாறன் ஏற்கனவே 5 வருஷம் டென்யூரும் அவர் தான் இருந்தார். இந்த முறை அவருக்கு எப்படி இருக்கு சார் காலத்தில்? வினோத் செல்வம் நல்லா பண்றாரு. இப்போ சில பேர் கேட்டாங்க, வினோத் ஏன் கொடுத்தீங்கன்னு கேட்டாங்க. என்ன தப்பு, இளைஞர்களுக்கு கொடுக்கணும். பாரதிய ஜனதா கட்சிங்கிறது 80 வயசு கிழமன கட்சி இல்லை. வினோத் செல்வம் அடுத்த தலைமுறையினர் ஆக்டிவாக பண்றார், தப்பே கிடையாது. அவரு தயாநிதி மாறன் எடுத்து போட்டி போடுற அளவுக்கு தைரியமா வந்திருக்காருன்னா, போட்டி போடுறது மட்டும் இல்லை, களத்தில் அப்படி பணியாற்றுறார் வினோஜ். அப்சல்யூட்லி ஹார்ட் ஒர்க்கர். அவர் தோத்தா கூட அவர் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவரை கை தூக்கி விட போடுறது மத்திய சென்னையில் இருக்கிற நார்த் இந்தியன்ஸ். ஓகே, பயங்கர பாப்புலேஷன், 40% எங்க குஜராத்தி, ராஜஸ்தானி, அந்த ஏரியா, சவுகார்பேட்டை, மார்வாடி, அவங்க எல்லாம் வினோஜிக்கு போட மாட்டாங்க, மோடிக்கு போடும். ஓகே, போன வாட்டி வினோஜ் செல்வம் சேகர் பாபுக்கு எதிர்பார்த்த பத்திரிகையாளர் நானும் ஒருத்தன். என்ன சேகர் பாபுக்கு டஃப் ஃபைட் கொடுத்தாரு அவரு. சோ வினோஜுக்கு நல்ல சான்ஸ் இருக்கு, இளைஞர். ஏன்னா ஒரு ஒரு யங்ஸ்டர், இப்ப இருக்கிற வாக்காளர்கள் 18-35 வயது வாக்காளர்கள்லாம் நீங்கள் படம் கொடுத்தா வாங்க மாட்டாங்க, பிரியாணி கொடுத்தா வாங்க மாட்டாங்க, சாராயம் கொடுத்தா வாங்கிக்க மாட்டாங்க. இந்த கண்ட்ரிக்கு நீ என்ன பண்ணுற, நாட்டுக்கு என்ன பண்ணுற? அவங்க என்ன ஐடி எல்லாம் பெரிய லெவலில் செட்டில் ஆகிட்டாங்க, நல்ல இளைஞர்கள் படித்தவங்க, படிச்சுட்டு இருக்கவங்க காலேஜில். இப்போ அவங்களுக்கு தேசபக்தி, நாட்டு மேலே பக்தி, மாநில மேலே பக்தி வந்திருக்கு. அவங்கள ஏமாத்துறது கஷ்டம். அவங்க எல்லாம் சரடா ஓட்டு போட்டாங்கன்னா வினோத் கரையேறிடுவார், கரையேறிடுவார் கண்டிப்பா. ரைட், நீங்க சொல்லியிருக்கிற பல விஷயங்கள் கொஞ்சம் புதிய தகவல்களாகவே இருக்கிறது. அதுவும் இதெல்லாம் ஃபேக்டோட வச்சுக்கிட்டு பேசுறீங்க நீங்க. இந்த டேட்டா, இந்த டேட்டாவை எல்லாம் மக்களுக்கு கொடுப்போம். கல நிலவரம் என்னன்றதையும் மக்கள் அந்த கமெண்ட்ஸ் வாயிலாகவே அவங்களே சொல்லுவாங்க. நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசுமிக்கு நன்றி திரு பிரகாஷ். தேங்க்யூ மாதேஷ், தேங்க்யூ.